மர்ம குகையின் ரகசியம். கார்த்திக் ஆர்வமிக்க இளைஞன். ஒரு நாள் பழைய நூலகத்தில் படிக்கும் போது ஒரு பழமையான வரைபடம் கிடைத்தது. அந்த வரைபடத்தில் மர்ம குகை எனப்படும் ஒரு இடம் குறிக்கப்பட்டிருந்தது. அது பொக்கிஷம் நிறைந்த குகை என்று கருதப்பட்டது. கார்த்திக் உடனே அந்த இடத்தை தேடி செல்ல முடிவு செய்தான். அவன் நண்பன் ரமேஷும் தன்னுடன் சேர்ந்தான். இருவரும் சில தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வரைபடத்தின் வழிமுறைகளை பின்பற்றி குகையை தேடிக்கொண்டனர். அடர்ந்த காடுகள், பாறைகள் மற்றும் ஆறுகள் என பல இடங்களை கடந்து பல சவால்களை எதிர்கொண்டனர். இரவு நேரத்தில் அவர்கள் குகைக்கு அருகே வந்தனர். குகையின் வாயிலில் ஒரு பெரிய பாறை கிடந்தது. ரமேஷின் உதவியுடன் கார்த்திக் அந்த பாறையை நகர்த்தி குகைக்குள் நுழைந்தான். குகையின் உள்ளே ஒளி மிளிர்ந்த பொருட்கள் அவற்றின் பார்வைக்கு தென்பட்டன. அவர்கள் குகையின் ஆழத்திற்குள் சென்றபோது ஒரு பெரிய பொக்கிஷ பெட்டி காணப்பட்டது. இருவரும் அதனை திறந்தபோது தங்க நாணயங்கள், நகைகள் மற்றும் பழமையான வரலாற்று சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அப்போது குகையின் உள்ளே மர்மமான ஓசை கேட்கப்பட்டது. மர்ம குரல் உங்கள் இங்கு இருக்கக்கூடாது என்று எச்சரித்தது. அவர்கள் பயத்தில் உடனே குகையிலிருந்து வெளியே ஓடினர். குகை திடீரென்று மூடப்பட்டது. கார்த்திக் மற்றும் ரமேஷ் பாதுகாப்பாக வெளியே வந்தனர். அவர்கள் கண்டுபிடித்த பொக்கிஷத்தை திருப்பி செல்ல முடியாது என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் வாழ்நாளில் ஒருமுறை சாகசம் அனுபவித்தது மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது.